பார்த்தேன், நல்லா இருக்கு. இன்னும் வந்து ஃபைனல் வெர்ஷன் பார்க்கல. ரொம்ப இப்போ ட்ரெய்லரில் உங்களை மாதிரி நானும் பார்த்தேன், ரொம்ப கிராண்டாக இருக்குது விஷுவல்ஸ் எல்லாமே. விஜய் மில்டன் சார் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பெரிய ஒளிப்பதிவாளர், அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து இந்த படம் ப்ரொடியூசர்ஸ்க்கும் விஜய் மில்டன் சார் ஆஃப்டர் லாங் டைம் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ கோலி சூர்யாவுக்கு அப்புறம் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த படம். ஸோ எல்லாருக்கும் பெரிய வெற்றி படமாக வரும். சார், ஒரு நடிகராக ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா சார்? ஏன்னா இசையில வந்து இப்போ அதிகம் பார்க்க முடியறது கிடையாது. மாதத்திற்கு ஒரு படம் வந்து கண்டிப்பாக உங்களோட படம் இல்லாமல் கரெக்டாக வந்துட்டு இருக்கு. சரி, ஒரு நடிகராக ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா சார்? மியூசிக்கில் எப்பயாவது கம்பேக் பார்க்க முடியுமா? பண்ணலான் இருக்கேன். இது வரைக்கும் ஆக்சுவலாக நான் நடிக்க வந்ததுலேருந்து மற்ற படங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல, அப்படின்றதுனால மியூசிக் பண்ணல. ஸோ இந்த வருஷம் எண்ட்லேருந்து நான் அதர் மற்றவங்க படங்களுக்கும் மியூசிக் பண்ணலான் இருக்கேன். எல்லாருக்கும் பண்ணலாம். யாருக்கு பண்ணுவோம் நீங்கள் ஆசைப்படுறீங்க சொல்லுங்கள். கிசு கிசு நீங்களே சொல்லுங்க. யாருக்கு பண்ணணும்? எல்லாருக்கும் பண்ணலாம். எல்லாருக்கும் இல்லை சார், அதே மாதிரியே வந்து அந்த உறவுகள் தொடர்கதை அப்படின்ற அந்த பாடல் வந்து உங்களுடைய அந்த படத்தோட ப்ரோமோல வைக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ அந்த காப்பிரைட் பிரச்சனை அப்படின்றது அந்த உரிமம் வாங்கின நிறுவனத்துக்கும் சரி ராஜா சாருக்கும் சரி அதுவே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த ராஜா சார் மியூசிக்கில் வந்து அந்த பாட்டை வந்து வச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் மட்டும், ஏன்னா இப்போ சைட்லேருந்து வந்து உரிமம் கேட்பாங்க. ப்ரொடியூசர் சைட்லேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரை பார்த்து பேசுறதுக்காகவும் உரிமம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதோட ஓனர்ஷிப் யார்ட்டு இருக்குன்னு தெரியல. அது அவங்க அதுக்கான ஃபார்மல் விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஒன்றும் இல்லை பாவம், நல்ல மனுஷன் தான். அதெல்லாம் அவர் கருத்து ஒன்று சொன்னார். ஒன்றும் இல்லைப்பா, அவர் கருத்து சொன்னார், என் கருத்து சொன்னார். இளையராஜா வந்து இல்லை சார், ஆக்சுவலாக ராஜா சார் வந்து ஒரு டைமில் ஆடியோ லேபிளே வச்சுருந்தார். ஆக்சுவலாக அவர் ஆடியோ லேபிளே வச்சுருந்தார். அவர் வந்து சொந்தமாகவே ஆடியோ லேபிள், ஐ திங்க் எக்கோ அப்படின்ற கம்பெனியோட ஓனரே அவர் தான் நினைக்கிறேன். அவர் ஃப்ரெண்டோட பேரில் வச்சு நடத்திட்டு இருந்தார். ஓனர்ஷிப் உள்ள பாடல்கள் தான் அவர் வந்து ஒரு ராயல்டி கேட்கறாரு. எல்லா படத்துக்கும் எல்லாத்துக்கும் சம்பளம் வாங்கிக்கிறாரு. இல்லைங்க சார், இருந்தாலும் அவர் ராயல்டி கேட்கறாரு. இப்போ பில்டிங் கட்டுற கொத்தனாருக்கு பில்டிங் சொந்தமா இல்லை ஓனருக்கு சொந்தமா? சம்பளம் வாங்கின படத்துக்கு கேட்கணும்னு ஆக்சுவலாக அவர் சம்பளம் வாங்கலை. இல்லை, சம்பளம் வாங்காத படத்துக்கு அவர் கேட்கலாம். ப்ளஸ் அவர் ஆடியோ கம்பெனியை வச்சிருந்தார். அவர் எக்கௌண்டர் ஆடியோ கம்பெனியோட ஓனர் வந்து அவர் தான். ஸோ அது அந்த அந்த கம்பெனியோட பாடல்கள் யூஸ் பண்ணும்போது இப்போ அந்த கண்மணி அன்போடு காதல் அந்த பாட்டோட உரிமம் வந்து பிரமிட் மியூசிக் அப்படின்ற அந்த நிறுவனத்திடமிருந்து அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழு வந்து வாங்கி இந்த ஒரு தொகைக்கு வாங்கி அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ராஜா சார் வந்து இல்லை, அந்த பாட்டோட உரிமம் என்கிட்ட தான் இருக்கு, இல்லை கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து 1 கோடி ரூபா கேட்டு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. நீங்கள் ஒரு இசையமைப்பாளராக சொல்லுங்க சார், அந்த சாங் வந்து நீங்கள் சாங்கோட சாங் கம்போஸ் பண்ணீங்கன்னா அந்த சாங் வந்து உங்களோட உரிமமா இல்லை வந்து அதை வந்து நீங்கள் ராஜேஸ்வரோட ஓனர்ஷிப்பில் இருந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அது பேரில் இருந்தால் அது வந்து அவரோட உரிமம்னு சொல்லலாம். மற்ற விஷயத்துக்கு வந்து மரியாதை நிமித்தமாக கேட்டிருந்திருக்கலாம், சாரோட பெர்மிஷன் கேட்டிருந்திருக்கலாம். ஆக்சுவலாக படம் வெற்றி பார்த்து பெறதுக்கப்புறம் கமல் சாரை பார்த்தாங்க இல்லைங்களா, எல்லாரையும் பார்க்குற மாதிரி ராஜா சாரை பார்த்துருந்தா ராஜா சாரும் மேபி அதை வந்து ஈஸியாக எடுத்திருந்திருக்கலாம். பிச்சைக்காரன் 2 ஆடியோ சாங்ஸ், கொலைகாரன், திமிரு பிடிச்ச ஆடியோ ஓனர்ஷிப் என்கிட்ட தான் இருக்கு. ராஜா சார் வந்து நான் தான் தயாரிப்பாளர் சார். எல்லா படத்துக்குமே தயாரிப்பாளர் தான் செலவு பண்றாங்க, அவங்களுக்கு உரிமை இல்லையா? தயாரிப்பாளர் வந்து மியூசிக் டைரக்டர் ரைட் வாங்கி வச்சிருக்காரு. எக்கௌண்டர் கம்பெனியோட ஓனர் வந்து ராஜா சார் தான் ஆக்சுவலா. அதனால சொல்றேன், உங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணும் சொல்லு, நான் தரேன் உங்களுக்கு. இன்னைக்கு ஹெட்லைனுக்கு ஏதாவது வேணும் சார் வந்து எல்லாத்துக்கும் என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்புறாரு. அது ஓகே சரிங்களா, ஆனா வெற்றி படங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. மத்த எந்த தோல்வியான படத்துக்குலாம் வந்து நோட்டீஸ் அனுப்புறது கிடையாது. வெற்றி படத்துல பேமெண்ட் வந்த பிறகு தான் அவர் வந்து நோட்டீஸ் அனுப்புறாரு. அதே மாதிரி இப்ப வந்து ரஜினி சார் படம் நடிச்சிருக்காரு, அதுல ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க, அதுக்கும் வந்து அது வந்து பெரிய சன் பிக்சர்ஸ் கம்பெனி. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கூட அவங்க வந்து அவங்க பேசுனா உள்ள அவங்க நீ இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு என்ன பேசுறீங்கன்னு தெரியாது இல்லையா, அவங்க பர்சனல் விஷயன்ற மாதிரி அவங்களும் ப்ரொடியூசரும் டேரக்டர் ராஜா சார் என்ன பேசிட்டாருன்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ கேட்டுருந்துருப்பாங்க, சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இல்லையா? இல்லை, இன்னும் சால்வ் ஆகல சார். உங்களுக்கு தெரியுமா? சொல்லியிருக்காங்க சார். எப்படி கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைப்பா, சால்வ் ஆயிடுச்சு. வெளியே போய்கிருந்தேன் சார், உங்களுக்கு எதுவும் பர்சனலாக எதுவும் ப்ராப்ளம் இருக்கும், உங்களை பர்சனலாக தாக்குதல் பண்ணுவோம் ஒரு அறிக்கை கொடுத்தது. இல்லை பாவம், அவர் வேலையை அவர் செய்கிறாரு, என் வேலையை நான் செய்கிறேன். ரோமியாவை இன்னொரு அன்பே சிவம் ஆக்கிறாதீங்கன்னு நீங்கள் அறிக்கை. ஆமாம் தம்பி, ஆமாம் தம்பி. அதையுமே தொடர்ந்து ட்ரால் பண்ணிட்டு இருந்தார். அன்பே சிவம் மாதிரி ஒரு திரைப்படம் தான் ரோமியோ திரைப்படம். அவரோட வேலை தானப்பா ஆக்சுவலாக. அவர் நல்ல விதமாக
பேச நீங்க டியூட்டி பாப்பீங்களா இல்லையா? அவர் இந்த மாதிரி பேசும்போது தானே அவங்களுக்கு யூ விஷ் அதிகமாகுது உங்களுக்கு. இல்லை பாவம், அவர் வேலையை அவர் செய்கிறாரு, என் வேலையை நான் செய்கிறேன். இந்த அரங்கத்துக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 படம் நடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். பல ப்ரெஸ் மீட்டு, பல மேடைகள் பார்த்துருக்குறேன். இந்த மேடை வந்து ஃபுல்லாகவே கவிதை மாதிரியே இருந்துச்சு சார். ஆக்சுவலாக சத்தியமாக ரஞ்சன் சார் நீங்கள் பேசுனது, மில்டன் சார் பேசுனது, சசிராஜ் சார் பேசுனது, எல்லோரும் ஒண்டர்ஃபுல். அதாவது இங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு சார். எல்லாம் பிளான் பண்ணி எழுதி வச்சுலாம் அது வராது, ஒரு கவிதை மாதிரியே இருந்துச்சு. வழக்கமாக நம்ம பேசுவோம் இல்லையா ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் போது, வழக்கமாக அவர் சூப்பர், அவர் சூப்பர், அவர் சூப்பர் சொல்லும்போது எல்லா மேடையும் அப்படி தான் நடக்கும்ன்றதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு. 3 வருஷம் விஜய் மில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. பல விஷயங்களை தாண்டி, கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட எவ்வளோ ஒரு டைரக்டரோட பெயின் எனக்கு தெரியும். ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். உண்மையிலேயே கண்டிப்பாக எனக்கே புதுசாக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர். நான் பார்க்கல ட்ரெய்லரு, நீங்கள் பண்ண விஷுவல், நீங்கள் முதல்ல காமிச்சது இதுக்கும் அவ்வளோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி படத்துலேயும் உங்களோட இன்புட்டு, உங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் அமைஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். சேம் வித் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் எவ்வளோ வட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ விஷயத்த கடந்து வந்திருப்பீங்க. இப்போ பிஸ்னஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது, இந்த சூழ்நிலையில் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அச்சு ராஜாமணி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மியூசிக், ரீரெக்கார்டிங் பண்ணதுக்காக. ரொம்ப அருமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க சார். சார் சொன்னார் இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட விஷய உங்கள் சாங் கேட்டேன், ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக பாடு பாடிருந்தீங்க. உங்களுக்கு பெரிய பிரேக்காக இந்த படம் கண்டிப்பாக அமையணும். மேகா ஆகாஷ், உங்களோட ரொம்ப நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது மேகா. ஆக்சுவலாக ஆக்டிங் முடித்த பிறகு பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃப்யூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டப்பிங் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் வாய்ஸ். ஆக்சுவலி இந்த எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டையும் இல்லாத ஒரு இவருக்கு சவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈக்குவலன் டு அந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பேசுகிற டிக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். உங்களோட வடக்குப்பட்ட ராமசாமி பார்த்தேன், இதுலேயும் பார்த்தேன், ரொம்ப சப்டில்டு ஆக்டிங் டேரக்டர் சார் சொன்ன மாதிரி. வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ, தேங்க்யூ ஸோ மச். சத்யராஜ் சார், ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு ஒர்க் வித் யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப ஒரு இரும்புரியாத கனெக்ட் உங்களுக்கு எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ சார். அடுத்த படம் ஒர்க் பண்ண போகிறோம் சேர்ந்து. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையாக வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ஒர்க் பண்ணி வரீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இவர் பிரவீன் கேல் சார் அசிஸ்டன்ட் பிரசன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது வரைக்கும் நான் பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி. ரொம்ப நல்லா சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர், டீசர், வாட் எவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் பெரிய எடிட்டர் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியும், எனக்கு தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் பெரிய எடிட்டராக கண்டிப்பாக நீங்கள் வரணும். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அப்புறம் பிரணித்தி இல்லை, பிரணிதா 420 தானா? ஐ மீன் மார்க்கு உண்மையே கரெக்டாக தோராயமா? ஸோ வண்டர்ஃபுல். ஸோ இஸ் யூ சிங்கர் டூ இல்லையா? நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பாடணும், நல்லா பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் சார். ரமணா சார், தேங்க்யூ சார். பாசிட்டிவிட்டிக்கு பெரிய ஒரு பெரிய உதாரணம் சார் நீங்கள். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக. பட் அதை சொல்லி இது பண்ண விரும்பலை நான். பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை தாங்கிக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுறீங்க, ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, எப்படி பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க சார். பெரிய பாசிட்டிவான மனிதனா. நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார், அது என் படமாகவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வில் ட்ரை சார். ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக அமையும் போது கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறேன் சார். இது குறித்து நான் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணி பேசுகிறேன் சார். என்ன நடக்குதுன்னு பேசுவோம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச் டென்க்ளவுட் மியூசிக். ரொம்ப நல்ல ஆல்பம் அக்வேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய யங் டேலண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆல்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 மியூசிக் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை தான் அச்சு, அவர் 3 சாங் பண்ணியிருக்காரு, ஆர்ஆர் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வாகுமகன், சௌரவோ அந்த மாதிரி ஆக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க. முடிஞ்சால் அவங்களையும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நானும் இந்த படத்தை வந்து எதிர்நோக்கி காத்துட்ருக்கேன். இது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.